வெங்காயம் கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. கொஞ்சம் உப்பும் போட்டு வதக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிச்சு. நம்ம தக்காளி போடுவோம். இதில் கொஞ்சம் உப்பும் போட்டு நான் வெங்காயத்தை வதக்கியிருக்கேன். கொஞ்சம் இப்போ தக்காளி போடுவோம். இந்த தக்காளியில் இருக்க காம்பு பகுதி மட்டும் எடுத்துட்டிங்கனாலே தக்காளி ஈஸியாக மசிஞ்சிடும். ரொம்ப நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. இது ரெண்டு அந்த மாதிரி கட் இந்த மாதிரி வதக்கும் போதே தக்காளி நல்லாவே வதங்கிடும். தக்காளியோடைய இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் போட்டுக்கிறேன். எல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கும், நல்லா கிளறி விடுங்க. இப்போ தக்காளி வதங்கிச்சு. கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் போட்டுக்குவோம். எல்லாமே நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஆட் பண்ணணும். நிறைய போட்டுக்கக்கூடாது. நான் அரை கிலோ எடுத்ததுனால எல்லாமே கொஞ்சம் தான் போடுறேன். நிறைய போடக்கூடாது. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் கொஞ்சம் போட்டாலே போதும். கரம் மசாலா தூள், அடுத்தது தனி மிளகாத்தூள், அடுத்தது சிக்கன் 65 மசாலா தூள் கொஞ்சமே போட்டால் போதும். நல்லா போட்டு பரட்டிக்கோங்க. வதக்கிட்டு நல்லா வதங்கிடுச்சு. அதில் நம்ம கழுவி வச்ச கறியை போட்டுக்கலாம். கறிக்கு தண்ணி ஊற்ற வேண்டாம், ஏன்னா அதிலே தண்ணி இருக்கும். இப்படியே போட்டு நம்ம குக்கர் வச்சு வேண்டிதான். ரெண்டு சவுண்டு வந்த உடனே நம்ம திறந்து பார்த்துட்டு தண்ணி இருந்ததுன்னா தண்ணி குழம்பு மாதிரி வேணும்னா நீங்கள் அப்படியே விட்டுடலாம். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு கிரேவி மாதிரி வெறும் நல்லா பிறட்டின மாதிரி வேணும்னா அந்த தண்ணி வத்துற வரைக்கும் நம்ம வேக விட்டுட்டு தண்ணி வத்தின பிறகு நம்ம நல்லா பிறட்டிட வேண்டியது. ஏன்னா தண்ணி அதிகம் இருக்காது, ஊற்றலை இல்லை. உங்களுக்கு சுவையான சிக்கன் கிரேவி ரெடி ஆயிரும். உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.